குயின்ஸ்லாந்து, தி கிரேட் அம்யூஸ்மெண்ட் பாரடைஸ்.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நாம் தியானிக்கிற காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தன்னை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து அடிக்கடி நானே என்று சொல்லி வார்த்தைகளை பேசி தம்மை ஒப்பிட்டு சொல்கிற சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், நானே ஜீவ அப்பம். இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய சரீரம் நமக்காக பிட்கப்பட்டதே ஏசாயா 53 அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னறிவிக்கப்பட்டதை நாம் காண்போம். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 6 அதிகாரத்திலே 30-31 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. மோசேயின் நாட்களிலே வனாந்திரத்திலே வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டது. அது மன்னா என்ற ஒரு சின்ன ஒரு கொத்தமல்லி அளவான ஒரு பொருளை அங்கே வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடுகிற அந்த ஆகாரத்தை மனுஷர்களுக்கு தேவன் கொடுத்தார். அது வானத்திலிருந்து வந்த அப்பமாக எண்ணப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ வானத்திலிருந்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமாக, தேவன் அருளிய அப்பமாக வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். உடனே சீஷர்கள் கேட்குறாங்க, அந்த அப்பம் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஆழமான அர்த்தம் அவர்களுக்கு அப்பொழுது புரியவில்லை. அப்பொழுது வெகு தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம். யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் ஒரு காலமும் தாகமடைவதில்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ வானத்திலிருந்து இறங்கின அந்த ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்துவே. அதுக்கு சிம்பாலிக்காக தான், அதுக்கு நிழலாட்டமாக தான் ஆதி நாட்களில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தையே அப்பமாக பிட்க கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஸோ அவரிலே விசுவாசமாக இருக்கிற நாம் அந்த அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணி நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசி ஆதி நாட்களிலே 55 பார்க்கிறோம், ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்கிறதே பார்க்கிறோம். அங்கே அந்த அப்பம் என்பது இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை பிட்க கொடுத்த அப்பம். அப்போ அங்கே பின்னால் 2 நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தை, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அப்போ ஆண்டவர் பேசுகிறது இந்த இடத்துல தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க போகிறாரு. அவருடைய சரீரமே அப்பமாக மாறப்போகிறதுங்கிறதுக்கு தான் நீங்கள் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கக்கூடாத காரியங்களுக்கு நீங்கள் பணத்தை செலவழிக்கிறீங்க. யூ கம் ஆன் டு மீ, ஐ கீவ் மை லைஃப், ஐ கீவ் மை பாடி, என்னுடைய சரீரத்தையே நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறதை தான் அவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறதை நாம் பார்க்குறோம். தேவஜனமே, இன்றைக்கு நாம் அந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உட்கொள்ள அழைக்கப்படுகிறோம். யோவான் 6:54-57 வாசித்து பார்ப்போம் என்றால், மிக தெளிவாக அந்த திட்டத்தை அங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன் மரணத்தை குறித்தும், அவர் தன் சரீரத்தை எப்படி அப்பமாக பிட்க கொடுக்கிறார் என்பதை குறித்தும் அங்கே நாம் பார்க்கிறோம். யோவான் 6:54 நாம் வாசிக்க கேட்போம் என்றால், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவரை கடைசி நாட்களிலே எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவருடைய மாம்சத்தை உட்கொண்டு அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற ஒரு அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு தேவை. கிறிஸ்தவ ஜீவியத்திலே அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்று பார்க்கிறோம். அதற்கு அடையாளமாக தான் நாம் நம்முடைய சபைகளிலே அப்பம் புசித்து திராட்சரசம் பருகுகிறோம். கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக அந்த அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தம் சிந்துதலை நினைவு கூர்ந்து அந்த திராட்சை ரசத்தை நாம் உட்கொண்டு அவருக்குள்ளே நாம் ஐக்கியமடைகிறோம். ஆகவே அந்த நித்திய ஜீவனை தேவன் நமக்கு தருகிறார். அவனை கடைசி நாளிலே நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வருகையிலே நாம் அவரோடு காணப்படும்படி இந்த
காரியத்தை நாம் கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எனிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நானும் பிதாவில் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறதே நாம் பார்க்குறோம். அப்போது கர்த்தருடைய அந்த சரீரம் பிற்கப்பட்டதுக்கு அடையாளம்தான் அந்த ஜீவ அப்பம். அந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறோம், அவர் இரத்தம் சிந்ததற்கு அடையாளமாக, அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவதற்கு அடையாளமாக அந்த திராட்சை ரசத்தை ஜெபத்தோடு நாம் உட்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே பிழைப்பு உண்டாகிறது, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ அப்பமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி என்னுடைய சரீரத்தை புசிக்கிறவன் என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருப்பான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் என்று கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். தேவ பிள்ளைகளே, அவருடைய வருகை மட்டும் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி, அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி கர்த்தருடைய வருகை மட்டும் நாம் இதை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறபடியினாலே சபை ஒன்று கூடும் பொழுது நாம் நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தி நம் பாவங்களை அறிக்கையிட்டு நம்மை சுத்திகரித்து அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக அந்த ஜீவ அப்பத்தையும் அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக அந்த திராட்சை ரசத்தையும் நாம் புசித்து அவருடைய மரணத்திலே நாம் ஒன்று கூடுகிறோம், ஐக்கியப்படுகிறோம், அதை நினைவு கூறுகிறோம் என்று பார்க்கிறோம். ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து, நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒன்றியவான் 1:1-4 பார்ப்போம் என்றால் அதிலே ரொம்ப வல்லமையாக கர்த்தர் அங்கே யோவான் சுவிசேஷத்திலே யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் வார்த்தையானவர். ஆகவே 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஸோ ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்? ஹீ இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அவர் ஆதியிலே வார்த்தையானவராய் தேவனிடத்திலே சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஸோ கிரைஸ்ட் வாஸ் பார்ன் இன் திஸ் வேர்ல்ட், ஆனால் ஆதியில் அவர் தேவனோடு இருந்தவர், வார்த்தையானவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஸோ எவ்ரி திங் காட் கிரியேட்டட் த்ரூ ஹிஸ் வேர்டு. ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் தன்னுடைய வார்த்தையினாலே தேவன் சிருஷ்டித்தார். ஆகவே வார்த்தையானவராய் தேவனோடு அவர் சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஸோ கிரைஸ்ட் இஸ் அ லைஃப். அவர் ஜீவன், ஜீவன் கொடுக்கிறவர் ஜீவன். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று பார்க்கிறோம். அதுதான் 4. அப்போது 5, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படி என்றால் என்ன? இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார், மனுஷர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். அவருக்குள் அந்த ஜீவன் இருந்தது, அது மனித குலத்திற்கும் மனுஷனுக்கும் அது ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருள் அதை ஒன்றும் செய்ய முடியாது. தி ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ், த ரெல்ம் ஆஃப் டார்க்னஸ், அந்த இருளின் அதிகாரங்கள் அந்த ஒளியை சேதப்படுத்த முடியாது. இருளிலும் பிரகாசிக்கிற தேவ ஒளியானவர் அவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்திற்கு அவர் தன்னை ஒளியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். யோவான் 8:12 நாம் பார்க்கும் பொழுது மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனுக்கு என்ன நடக்கிறது? அவன் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறுகிறான். அந்த வெளிச்சத்தை உலகம் மறைக்க முடியாது. மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்குமோ? மறைந்திருக்க மாட்டாது. அப்படியே கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனுஷர்களாகிய நாமும் அந்த ஒளியிலே நடக்கிறபடியினாலே, அந்த ஒளியை பின்பற்றுகிறபடியினாலே நாம் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு இது நல்லா யோசித்து அசப்போட்டு திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு முக்கியத்துவமானது, அவர் எவ்வளவு தூரம் ஆதியிலே பிதாவாகிய தேவனோடு இருந்தார் என்பதையும், அவர் தேவனுக்குள் இருந்தார் என்பதையும் நாம் கண்டுகொள்ள முடியும்.
இன்றைக்கி எத்தனையோ பேர் பலவிதமான ஃபூலிஷ் டாக் அண்ட் ஃபூலிஷ் ஆர்கியூமெண்ட்ஸை பார்க்குறோம். பிதா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறாரு. ஹூ இஸ் தென் காட்? ஹீ இஸ் அ ட்ரைவன் காட், திரித்துவ தெய்வம்தான் அவர். அப்போ கிரைஸ்ட் கடவுளா? இப்படிலாம் நிறைய கேள்விகள், முட்டாத்தனமான கேள்விகளை கேட்பாங்க. இங்கே ரொம்ப அழகாக யோவான் எழுதுகிறாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனாக இருந்தது. ஸோ அதில் எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. ஸோ இஸ் ஜீசஸ் இஸ் எ லார்ட் அப்படின்னு எவன் யாராவது கேள்வி கேட்டால் ஜான் 1:1 நீங்கள் எடுத்து சொல்லலாம். ஸோ மெனி வில் ஆஸ்க் குவஸ்டின்ஸ். தெர் ஆர் பீப்புள் ஆல்வேஸ் ஆர்கியூ, எப்போவுமே ஆர்கியூ பண்ணுற மனுஷங்க உண்டு. ஆனால் ஏசு கிறிஸ்துவ ருசித்தவனும் அவரை அனுபவித்தவனும் தான் ஏசு கிறிஸ்து. ஜீவனுள்ள தேவன் அவர், வல்லமையுள்ள தேவன் அவர், உண்மையாகவே தேவன் அவர், மெய்யாகவே ராஜாதி ராஜா. ஹீ இஸ் த லார்ட் ஹூ இஸ் கோயிங் டு கம். அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார், கர்த்தாதி கர்த்தராய் வரப்போகிறார், பூமியை நியாயம் தீர்க்கும்படி வருகிறார் என்பதை உணரும்படி தான் இன்றைக்கு வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் தன்னை கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், அதுதான் உண்மை. அப்போ நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று இங்கே பேசுகிறதை நாம் பார்க்குறோம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த ஒளி. அப்போ அது மெய்யான ஒளி. ஒரு மனுஷனை இருளிலிருந்து தூக்கி எடுக்க முடியும்னா அந்த ஒளியால் தான் முடியும். சிலர் சொல்லுவாங்க, என்னை ஒரு ஒளி தொட்டது, அந்த ஒளியை தொட்ட பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தேன். ஐ வாஸ் அ பார்ன் ஹிந்து, ஐ வாஸ் அ பார்ன் முஸ்லீம், ஐ வாஸ் அ பார்ன் ஈவன் அ கிறிஸ்டியன். மேபி கிறிஸ்தவன்ற பேரில் இருப்பான், ஆனால் உண்மையான கிறிஸ்துவ அவன் விசுவாசிச்சிருக்க மாட்டான், அந்த விசுவாசத்தில் அவன் வாழ்ந்திருக்க மாட்டான். அப்படிப்பட்ட பாவிகளையும் கர்த்தர் சந்திக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட மனுஷனையும் கர்த்தரால் திருப்ப முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண தேவன் ஒளியாய் வரும் பொழுது, அவன் தேவனை சந்திக்கும் பொழுது. அப்படி தான் சவுல் பயங்கரமான ஒரு மனுஷனாக இருந்தான், ஆனால் கர்த்தருடைய ஒளி தான் அவனை சந்தித்தது. அந்த ஒளியை பார்த்து அவன் கண் குருடாகவே போயிடுச்சு அவனுக்கு. அவன் பவுலாக மாற்றப்பட்டான். கடைசியாக சுவிசேஷ நிறைய நிரூபங்களை அவர் எழுதி தன்னையே கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மறித்ததை நாம் பார்க்குறோம். அநேக சபைகளை அவர் உருவாக்கினார். ஒளி ஒரு மனுஷனை சந்திச்சிட்டா அந்த ஒளியை விட்டு அவன் இருளுக்குள்ளே போக முடியாது. அந்த மெய்யான ஒளி தான் ஏசு கிறிஸ்து. இந்த உலகத்துக்கு அவர் தன்னை ஒளியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற எவனையும் தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வல்லவர். அந்த ஒளியின் தேவன் வரும்பொழுது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்குறோம். வெளிப்படுத்தின ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எல்லாம் ஏசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு அவ்வளோ பயங்கரமாக அவங்க கொடுத்துருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். 9 ஏசாயில் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் வெளிச்சம் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அப்போ ஜனங்களை இருளிலிருந்தும் இருளின் கட்டுகளிலிருந்தும் வெளியே கொண்டு வர்றதான் அந்த ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அது காரியமாக இருந்தது என்று நம்ம பார்க்குறோம். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் ஒரு நல்ல சத்தியத்தை கேட்டீர்கள். மேபி யூ மே பி ஃபெமிலியர் வித் திஸ் வேர்ட்ஸ், பட் பி ஸ்ட்ராங் இன் த வேர்ட் ஆஃப் காட். இப்படி இப்படி அலப்புண்டு போகிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். லெட் அஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் ப்ரே. அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்திய வார்த்தைகளை நாங்கள் சத்திய வார்த்தைகளாக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது அதன் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட பிட்கப்பட்ட ஒரு அப்பம், உடைய இரத்தம் எங்களுக்காக சீந்தப்பட்டதப்பா. அந்த இரத்தத்தையும் அப்பத்தையும் நாங்கள் பானம் பண்ணும் பொழுது, உட்கொள்ளும் பொழுது நாங்கள் பலன் அடைகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மறுவாழ்வுக்கு சொந்தக்காரராய் மாறுகிறோம் அப்பா. ஒளியின் ராஜ்யத்தை நீர் கொண்டு வந்தீர், இந்த பூமிக்கு ஒளியாய் நீர் வந்தீர். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். ஆகவே கர்த்தாவே, நாங்கள் ஒளியாகி உம்மை எங்கள் வாழ்க்கையில் அங்கீகரித்து அந்த ஒளியை நோக்கி நாங்கள் பிரயாணப்பட்டு எங்கள் வாழ்க்கை பிரயாணம் அந்த ஒளியோடு இணைந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை பிரயாணத்திலே நாங்கள் இருளிலே நின்று விடுவோம் என்றால் பாவத்தை விட்டு நாங்கள் வெளியே வர முடியாது. அந்த இருள் எங்களை மூடிவிடும். அந்த இருளை விட்டு வெளிவர ஒளியாய் வந்த உம்மை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா பாவங்களையும் விட்டு நாங்கள் வெளியே வருவதற்கு எங்களுக்கு கிருபையும் அனுகிரகமும் தயவையும் தாரும் சுவாமி. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாங்கள் பெற்று
அந்த ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. மரஹு ஷிபா ரகின் யஷ்வா தினியா ரகதுனியா அஷ்வா பலிஹ தினியா துரு துரு குரு ஷி மெரியாலபா அழுகுதுரு துரு குதுருனியார் தரியாஷபா. எங்கள் இருதயத்தில் இருளின் எண்ணங்கள் மேற்கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நீரே வாசலாக இருக்கிறீர் ஆடுகளுக்கு. ஆடுகளை மேய்க்கிற மெய்யான மேய்ப்பனாகவும் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அம்மா ரவீனி அஷ்வா, உம்முடைய வாசலுக்குள் நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை நாங்கள் காண்கிறோம். அப்பா, உம்மிடத்தில் அநேக காரியங்கள் உண்டு. நல்ல காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். நல்ல கற்பனைகளை, நீதியான வார்த்தைகளை, சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். உம்முடைய பிரமாணங்கள் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது ஆண்டவரே, நல்வழிப்படுத்துகிறது. உம்முடைய கட்டளைகளை நாங்கள் பின்பற்றும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நீதி உள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்கிறது. மருகினி பெரியாலாக்கா ரகுரு ஷீபரால் குதுருஷியா. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எங்களுக்கு உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சத்திய தேவனாகிய நீர் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறீர். ஆகவே அந்த கடைசி நாளிலே நீர் எங்களை உயிர்ப்பிப்பீர் என்று வேதம் சொல்கிறது. அந்த உயிர்த்தெழுதலை நாங்கள் அனுபவிக்கும்படி, உம்முடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நீர் வைத்திருக்கிற மகா பெரிய திட்டங்களுக்கு நாங்களும் உட்பட்டவர்களை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. மீராகாரா தூராக்காரா துருஷியா அலூகா மாராகா டாலா பாதீரியா மராஷ்வா பரீ குரு ஷி துரு குரு துரு துரு லீமிரி பரியா அதுரு குஷியா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னீர். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கட்டளையாக நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. இதற்கு மாறின ஒரு சுவிசேஷம் இல்லை. இதுக்கு மாறாக ஒரு வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கவும் முடியாது. ஆகவே தேவனே, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அதன்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். சத்திய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உணவாக அந்த உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சத்தியத்தை புரிகிற புரிந்து கொள்ளுதலை எங்களுக்கு தருவீராக. மல்லாபதீபிரி பாபாபதீரிபி அல்லாஹாரா ஷுவா அல்லூகதி ஹூரி பாபா பாபா பா. உம்மை நாங்கள் இன்னும் அறிய வேண்டுமே. எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இக்கராபூரி அலா துருபியா ரபா பாபா பா. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களோடு கர்த்தர் இடைபடுவீராக. டச் everyone lord and heal everyone lord hallahuriya shua tira kurushia touch everyone master ullabadurubi avargal kattugalirundum nugangalilirundum kartharulle vidudale aakum neere anda devan endru avargalukku velipaduthum neere anda meyana devan endru avargalukku velipaduthum mari baba 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 uri bakarushi baba 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 oruvanum ummai andi pidavan edathile varuvathillai oruvanum nithiya jeevanai petrukolvathum illai barahadi ashwa touch every one lord and bless them, open their spiritual eyes. ஆவிக்குரிய கண்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. Let them know who is Jesus, what a mighty lord you are. Hallelujah, you are a soon coming king. Hallelujah, நீர் சீக்கிரமாய் வருகிறவர். நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான தேவன் என்பதை அவர்களுக்கு விளங்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜப உதவிக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: சகோதரி டாக்டர் ஜே நளினி செல்வராஜ், கடைசி கால எழுப்புதல் ஊழியங்கள், எண் 107 ரங்கநாதன் தெரு, அண்ணா சாலை, கிண்டி ரயில் நிலையம் அருகில், கிண்டி, சென்னை 32. உங்கள் ஜப தொடர்புக்கு 9381015583 9381714628 மற்றும் 9444249063